Hi friends, Nanda Baiju. இன்னைக்கு நாம பார்க்க போறது programming language Java, Oracle website இருந்து டவுன்லோட் பண்றது எப்படி, அதுக்கு அப்புறமா நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Windows R டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா CMD டைப் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறமா ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் இந்த கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்தீங்கன்னா ஜாவா இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பனிங் பண்ணிக்கோங்க. ஜாவா டவுன்லோடு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த oracle.com தான் அதோட ஒஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போய் ஜாவா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய இருக்குது. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 bit டவுன்லோட் பண்ணிக்கணும். என்னோட 32 bit, நான் அதனால அதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஐ ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுக்கப்புறமா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம டவுன்லோட் ப்ராசஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஒராக்கிள் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஸோ ஏற்கனவே எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நான் அதனால் அதை யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாவா டவுன்லோட் ஆகிடும். இதுதான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள இப்படி தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதை மாதிரி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். 3 billion டிவைசஸ் ரன் ஜாவா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிய போகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளாடி JDK JRE ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஜாவா ரன் டைம் என்வான்மெண்ட் அப்படி ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். ஓப்பன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இந்த JDK ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா JDK ஃபோல்டருக்குள்ளே அடிக்கிற பின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதோட அட்ரஸ் பார் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. பேக் ஸ்லாஷ் பின் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு என்வான்மெண்ட் வேரியபிள்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருக்கிற நியூ வேரியபிள் அந்த நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் பாத் பி கேப்ஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காப்பி பண்ண அட்ரஸை வேரியபிள் வேல்யூவில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இது அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்வான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. நீங்கள் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம், அதுக்கப்புறமா என்வான்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அங்கே எடிட் தி சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா முன்னாடி நம்ம பண்ணது மாதிரி தான், பாட்டமில் என்வான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு எடிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம முன்னாடி காப்பி பண்ணி வச்சுருந்த யூஆர்எல் இல்லைனா பாத் பேக் ஸ்லாஷ் பின் வரைக்கும் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா JDK அதுக்கப்புறமா பேக் ஸ்லாஷ் பின் அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே.
இந்த விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஹோம் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான், ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம். அதோட வேரியபிள் வேல்யூ முன்னாடி நம்ம பின் வரைக்கும் காப்பி பண்ணோம், பாத்தில் இங்கே நமக்கு பின் வேணாம், ஜேடிக்கு அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட பார்த்து போதும். அதான் நம்மளோட ஜாவா ஹோம், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பேக் ஸ்லாஷ் பின் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட ஜாவா ஹோமோட வேரியபிள் வேல்யூ. பாத்துக்கு நம்ம பேக் ஸ்லாஷ் பின்னோட கொடுத்தோம், இங்கே நமக்கு வேரியபிள் வேல்யூ பேக் ஸ்லாஷ் பின் வேணாம். இருந்துச்சுனாலும் ஓகே தான், இல்லைனாலும் அது ஒர்க் ஆகும், பேக் ஸ்லாஷ் பின் வேணாம். ஸோ ஹோம், அதுக்கப்புறம் பாத்து, இது ரெண்டுமே செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ வேரியபிள் நேம் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா சிஎம்டி கமாண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போது ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா எந்த வெர்ஷன் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் ஆகிட்ருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ எல்லா ஜாவா ப்ரோக்ராமுமே கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளாஸ், நான் இங்கே சிம்பிளாக ஒரு நேம் கொடுத்துருக்கேன், வெல்கம். ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேஸ், ஒரு க்ளோசிங் கர்லி பிரேஸ். இதுக்கு உள்ளாடி தான் நம்ம ஒரு மெயின் மெத்தட் எழுத போகிறோம். அந்த மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆக்ஸ். அதுக்கப்புறமா ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட். இந்த மெத்தடுக்கு ஒரு டெஃபினேஷன் பிளாக், அது ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ். இதுக்குள்ள அடி நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுத போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு மெசேஜ் நமக்கு அவுட்புட்டாக வேணும். அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என், இங்கே டபுள் கோட்ஸுக்குள்ளாடி நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட்டாக இந்த மெசேஜ் வரும். அதுக்கு தான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மெசேஜ் கொடுத்தாச்சு. ஸோ கிளாஸ் வெல்கம், இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் நேம். இதுக்குள்ளாடி ஒரு மெயின் மெத்தட் இருக்குது, அந்த மெயின் மெத்தடுக்குள்ளாடி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஜாவா ப்ரோக்ராம்ஸுமே நம்ம வந்துட்டு டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். இங்கே நான் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஜாவா ஹைஃபன் பிஆர்ஜி. இதுக்கப்புறமா வெல்கம் டாட் ஜாவாங்கிற ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணிச்சிருக்கோமோ அந்த செட்டன் ஃபோல்டருக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அட்ரஸ் பாரில் சிஎம்டி டைப் பண்ணால் போதும், இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஜாவா ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஸ்பேஸ் அந்த ஜாவா ஃபைல் நேம். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் அந்த ஜாவாவோட ஃபைல் நேம் நம்ம முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கிற ஜாவா ஃபைல் நேம். ஸோ வெல்கம் டாட் ஜாவாங்கிற ஃபைல் நேமை நம்ம கொடுத்துக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுங்க. ஸோ ஃபைல் கம்பைல் ஆனதுக்கப்புறமா பின்னாடி நீங்கள் பார்க்க முடியுது வெல்கம் டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வெல்கம் டாட் ஜாவா தான் நம்ம க்ரியேட் பண்ணோம், வெல்கம் டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ கம்பைலேஷனில் எந்த எரரும் கிடையாது. ஸோ இப்போது இதை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம், முன்னாடி நம்ம கொடுத்தது ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம், இங்கே நம்ம கொடுக்கறது ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா வெல்கம்.
ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருக்கு. மறுபடியும் நான் அந்த மெசேஜை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மாடிஃபை பண்ணும்போது மறுபடியும் கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து ரன் பண்ணுறோம். உங்களுக்கு அவுட்புட்டில் தெரியும், நான் ரெண்டு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா வெல்கம்னு இருக்குது. நம்ம சேவ் பண்ணதும் வெல்கம் டாட் ஜாவான்னு தான் சேவ் பண்ணோம். நம்ம சேவ் பண்ணும்போது இந்த ஃபைல் நேமு நமக்கு பிடிச்ச மாதிரியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே சாம்பிள் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவாசி ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் சாம்பிள் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறதுக்கப்புறமா அந்த ஃபைலுக்குள்ளாடி என்ன நேம் கொடுத்துருக்கோமோ, கிளாஸ் நேம், அதுதான் டாட் கிளாஸ் ஃபைலாக ஜென்ரேட் ஆகும். இங்கே நமக்கு வெல்கம் டாட் கிளாஸுங்கிற ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன், நமக்கு அவுட்புட் சேமாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.